வணக்கம். நான் செந்தில் குமார் பேசுகிறேன். நாங்கள் இன்றைக்கி புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். அந்த சேனலில் ஆடியோ வீடியோ சம்மந்தமாக எல்லா பொருளையும் செகண்ட் பொருள் தான், அதை வந்து சேல் பண்ணலான்ட்டுருக்குறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கரு, புக் செல் ஸ்பீக்கர், டவர் ஸ்பீக்கர், சென்டர் ஸ்பீக்கர், ஊஃபர், ஏவி ரிசீவர், எல்லா பிராண்டும் இருக்குது. ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர், எல்லா பிராண்டும் இருக்குது. அதுலேயும் விண்டேஜும் இருக்குது. விண்டேஜில் வந்து ஆம்ப்ளிஃபையரும் இருக்குது, ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது, எல்லாம் நிறைய பிராண்டு. ஈக்குவலைசர்ஸ் இருக்குது, ப்ரொஃபஷனல் ஈக்குவலைசர் இருக்குது, வீட்டில் ஹவுஸ் யூஸ் பண்ணுற ஈக்குவலைசரும் இருக்குது. அப்புறம் ப்ளூரே பிளேயர், டிவிடி பிளேயர், இது எல்லாமே நிறையா இருக்குது. வாங்க எல்லாம் பார்க்கலாம். இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நல்ல புகழ்பெற்ற நிறுவனமான யமஹாவோட ஏவி ரிசீவர் ஒன்று விலைக்கு வந்திருக்குது. இந்த ஏவி ரிசீவர் பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல பிராண்டட் நேம் யமஹா. யமஹாங்கிறது வந்து ஆடியோக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பிராண்டு. ஸ்பீக்கர் ஆகட்டும் சரி, ஏவி ரிசீவர் ஆகட்டும் சரி, ஸ்டீரியோ மாடல் ஆகட்டும் சரி, எதாக இருந்தாலும் யமஹா வந்து பிராண்டு வந்து சூப்பரான மாடல், சூப்பரான பிராண்டு. இதில் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து யமஹா நேச்சுரல் சவுண்ட் ஏவி ரிசீவர் RX-V630 அப்படிங்கிற ஒரு மாடல் உள்ள ஏவி ரிசீவர் தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள், பவர் ஆன் பண்ணுறோம். இதில் டிஸ்பிளே நல்லா, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த டிஸ்பிளேலேயே இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஸ்பீக்கர் வந்து ஏ அமுத்துறேன்னா அங்கே ஏன்னு வந்துடும், பி அமுத்துனா பிங்கிறது வந்துடும், டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி ப்ரோக்ராம் பாருங்கள், டிவி, ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், 6 சேனலு, கேம், டிஸ்கோ, ராக், இந்த மாதிரி ஜாஸ் ஹால், இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் எது வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சவுண்டு பிடிக்கும் இல்லையா, அதனால அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ப்ரோக்ராம் செட்டு நிறையா இருக்குது, ப்ரீ செட் இருக்குது, டியூனிங் இருக்குது. இதில் வந்து பேஸ், சில பேர்த்துக்கு வந்து பேஸ் மட்டும்தான் பிடிக்கும், அதனால பேஸ் பண்ணலாம். சில பேர்த்துக்கு ட்ரிபிள் சவுண்டு மட்டும்தான், சில் நாய்ஸ் அது மட்டும்தான் வேணும்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து முன்னாடியே வந்து பாருங்கள், இந்த டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிவிடி பிளேயர்லேருந்து நம்ம அவுட் எடுத்து 3 ஆர்சிஏ கனெக்ஷன், எல்லோ, ஒயிட்டு, ரெட்டு இப்படி கொடுத்துக்கலாம். அந்த எஸ் வீடியோன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு மாடல், எஸ் வீடியோலாம் யூஸ் பண்ணும்போது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம இது கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இன்புட் செலக்ட், இதில் வந்து இன்புட் செலக்ஷன் வந்து நிறையா இருக்குது. பாருங்கள், விசிஆர் பின்னாடி, விசிஆர் 1, விசிஆர் 2, அப்புறம் சிடி கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு இபி பின்லேருந்து 2 ஆர்சிஏ கனெக்ட் பண்ணி நம்ம சிடியாக கொடுத்துக்கலாம். அப்போ மொபைலில் ப்ளே பண்ணால் இதுக்குள்ளே வந்து இதில் வந்து 6 சேனல் அவுட்புட்டாக சாங்ஸ் கேட்டுக்கலாம், எஃப்எம் கேட்டுக்கலாம், சிடி, டிவிடி, டிவியிலிருந்து டைரெக்டாக எடுத்து ஒரு இபி பின்லேருந்து எடுத்து 2 இன்புட் கொடுத்து கேட்டுக்கலாம். அப்புறம் ஆக்ஸு, விசிஆர் எல்லாமே இதில் இருக்குது, இந்த மாதிரியும் இது பண்ணிக்கலாம். அப்புறம் மொத்தமாக 6 சேனல் இன்புட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் அமுத்தினோம்னா எல்லா சேனல்லையும் ஸ்பீக்கரில் அவுட் வந்து சவுண்டு வரும். ஒரு நம்ம பாட்டை போட்டு எல்லாத்துலேயுமே எல்லா ஸ்பீக்கர்லேயும் பாட்டு கேட்கலாம். அப்புறம் வந்து இது நம்ம வந்து எஃப்எம், ஏஎம் எல்லா ரேடியோக்கெல்லாம் இருக்குது, எல்லாம் பண்ணிவிட்டு மெமரி பண்ணிக்கலாம், அந்த சேனலை வந்து மெமரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வால்யூம், லெஸ்ஸு, ப்ளஸ் எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளேயில் வந்துடும். ஸோ இது டிஸ்பிளே வந்து அருமையான ஐட்டம். இதுக்கு வந்து நமக்கு ஒரிஜினல் ரிமோட் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஒரிஜினல் ரிமோட் சில இதில் கிடைக்காது, இதில் வந்து ஒரிஜினல் ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஏவி ரிசீவர். ஒரிஜினல் ரிமோட்டும் பக்கா கண்டிஷன் இருக்குது, ஸ்க்ராச்சஸ் எல்லாம் அதிகமாக இல்லை, நல்லா பக்காவாக இருக்குது. நீங்களே பாருங்கள், புதுசு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பேக் சைடு பார்க்கலாம். இப்போ வந்து டிஜிட்டல் இன்புட்டு, இந்த லைன் ஃபுல்லாக டிஜிட்டல் இன்புட்டு, ஒன்று வந்து காக்சில் இன்புட்டு, மற்ற 3 வந்து ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் கேபிள், டிவியிலிருந்து ஆப்டிக்கல் எடுத்து இதில் டைரெக்டாக இன்புட் கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் வந்து விசிஆர் 1, விசிஆர் 2, இந்த மாதிரி டிவிடியிலிருந்து கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம இங்கே இன்புட் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து
இதில் இருந்து அவுட் எடுக்கிறேன்னு பார்த்தா சப்வூஃபருக்கு இங்கே அவுட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆண்டனா நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆண்டனா வயர் ரெண்டு வயர் எடுத்து கொடுத்தோம்னா எஃப்எம் இதெல்லாம் நல்லா கிளியராக கிடைக்கும், அது கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து காம்பனண்ட் வீடியோ, இது வந்து சில சிடி பிளேயர்லாம் இருக்கும், அது அவுட் எடுத்து எது கொடுத்தாலும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நம்ம மெயின் ஸ்பீக்கருக்கு வர்ற, இப்போ நம்ம இது எல்லாமே ஸ்பீக்கர் அவுட்டு தான். இதில் வந்து ஏ செக்ஷன் பி செக்ஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஏ செக்ஷனில் லெஃப்ட்டு ரைட்டு, பி செக்ஷனில் லெஃப்ட்டு ரைட்டு, இப்படி வந்து ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சென்டருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, சென்டர் லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ரியரில் வந்து பின்னாடி நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு பின்னாடி ரியர், அது லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஏ இதில் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, என்னன்னா எதுலேயுமே வராத ஒரு ரியர் சென்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ஒரு சென்டர் மாட்டிக்கலாம், அதுக்கு ஒரு அவுட் புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இது வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு சிஸ்டம், எந்தவித டேமேஜும் கிடையாது, எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதனோட விலை வந்து 18,000 ரூபா. தமிழ்நாடு ஃபுல்லாகவும் சரி எங்கே வேணாலும் பார்சல் சர்வீஸ் இருக்குது, கொரியர் அவைலபிளு, கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். வேணுங்கிறவங்க கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.